தெய்வீக தமிழக சங்கம் அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தேசியம் தெய்வீகத்திற்கான ஒரு பூமி. இறைவனே மனிதனாக அவதரித்து 64 திருவிளையாடலுக்கு மேலே நடத்திய பூமி தமிழகம். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் யோகிகளும் சித்தர்களும் தபஸ்விகளும் வாழ்ந்த புண்ணிய சேத்திரம் நமது தெய்வீக தமிழகம். தமிழ் மொழியை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும், இறைவன் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு முருகப்பெருமானால் வளர்க்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. அணுவை பிளந்து எழு கடலை புகுத்தி குறுகத்தரித்த குரல் இயற்றிய ஐயன் திருவள்ளுவன் தொடங்கி இளங்கோவடிகளும் கம்பனும் சேக்கிலாரும் ஆண்டாளும் ஔவையாரும் பக்தி இலக்கியங்கள் பாடி வளர்த்த மொழி நமது தமிழ் மொழி. தேசியத்திற்காக என்று பார்த்தோமேயானால் பாரத தேச வரலாற்றில் விடுதலை போரில் நமது பூலித்தேவன் ஒண்டி வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் சுந்தரலிங்கனார் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் வாஞ்சிநாதன் வாவூசி மகாகவி பாரதியார் வாவேசு ஐயர் சுப்பிரமணிய சிவா திருப்பூர் குமரன் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். இப்படி தேசியம் காத்த செம்மல்கள் வாழ்ந்த பூமி நமது தெய்வீக தேசிய தமிழகம். 1965 ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்து எதிர்ப்பு, பிராமணர் எதிர்ப்பு, ஹிந்து கடவுளை மட்டும் எதிர்க்கக்கூடிய சிந்தனை, ஹிந்து கடவுள்களை இழித்தும் பழித்தும் பேசுவது போன்ற சிந்தனைகளை திராவிட கட்சிகள் ரொம்ப ஆழமாக விதைச்சாங்க தமிழ்நாட்டில். அதனுடைய விளைவு என்ன? தமிழ்நாட்டில் ஈவேராலிருந்து கலைஞரை தொட்டு ஸ்டாலினை கடந்து இன்றைக்கு உதயநிதி வரை ஹிந்து கடவுள்களை மட்டும் பழித்து பேசுவாங்க, இழித்து பேசுவாங்க. நமது ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க, ஆனால் மற்ற மத பண்டிகைகளுக்கு போனாங்க அப்படின்னா அங்கே மோதாலாக போய் நின்று அதை கொண்டாடுவாங்க. இந்த சூழலை நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டில். இப்படி ஹிந்து கடவுள்களை மட்டும் பழித்து பேசுகிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அடியே மீனாட்சி உனக்கதக்கடி வைரமூக்கத்தி கலட்டடி கல்லின்னு சொல்லி ஆரம்பித்து வச்சு அன்றிலிருந்து பெருமாள் வெங்கடாச்சலபதி கோயில், பெருமாள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கடவுளாக இருந்தால் அவருடைய உண்டியலை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடணும்னு சொல்லி கனிமொழி கேட்டது வரைக்கும் ஹிந்து கடவுள்களை மட்டுமே தாக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய ஹிந்து விரோத போக்கை நம்ம பார்க்க முடியும். இப்போது ஹிந்து விரோத போக்கினுடைய உச்சபட்சமாக தமிழ்நாட்டில் பல கோடி ஹிந்து மக்கள் பாத யாத்திரையாகவும் காவடி சுமந்தும் பால்குடம் எடுத்தும் செல்லக்கூடிய முருகப்பெருமானது கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப கேவலப்படுத்தி அருவறுக்கத்தக்க வகையில் மிகப்பெரிய செயல்களை கொடுமையாக பேசின கயவர் கூட்டமாக இருக்கக்கூடிய கருப்பர் கூட்டம் பேசியதும் இதே தமிழகத்தில் தான். இப்படி தமிழ்நாட்டில் ஹிந்து வேறு தமிழன் வேறு அப்படிங்கிற ஒரு திராவிட மாய பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க இந்த திராவிட கட்சிகள். ஹிந்துக்களுக்கு ஹிந்துத்துவ தன்மையை மழுங்கடுக்க செஞ்ச பெருமை இந்த திராவிட கட்சிகளை சேரும். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா கம்யூனிசம். கம்யூனிசம் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா ஊடகங்கள், எந்த ஊடகமாக எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஊடகங்களுமே நடுநிலைவாதிகள்ங்கிற பேரில் ஹிந்து விரோத போக்கை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல முடியும், ஹிந்து பெண்கள் தாலி அணிவது அவசியமா, விவாதம் நடக்குது இதே தமிழகத்தில். இப்படி ஊடகங்கள் எந்த ஊடகங்களாக இருந்தாலும் ஹிந்து விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. கல்வி நிலையங்கள் நமக்கு தெரியும், காஞ்சிபுரம் பல்கலைக்கழகம் உலக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகமாக இருந்தது. கல்வி கற்கணும் அப்படின்னா காஞ்சிபுரம் பல்கலைக்கழகத்துக்கு வந்து படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பல்கலைக்கழகங்கள்லாம் இருந்த நம்ம தமிழகத்தில் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் நம்ம நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாமல் மார்க்சிசம் கம்யூனிசம் நக்சலிசம் மாவோயிசம் இப்படி தேச விரோத கருத்துக்களை மாணவர் மத்தியில் திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்தோட பணத்தில். இந்த செயல்பாடானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது.
கல்வி நிலையங்கள்லாம் பயங்கரவாதிகளுடைய தேச விரோதிகளுடைய கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதையும் நம்ம பார்க்க முடியுது. சரி, சினிமா சமீபத்தில் வரக்கூடிய அனைத்து படங்களுமே நம்மளை, அதாவது ஹிந்துக்களை மட்டுமே தாக்கி எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏதோ தெரியாதனமாக ஒரு சில காட்சிகள் வந்து கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ இஸ்லாமிய மதத்தை பற்றியோ இருந்தால் கூட ஐயோ அவங்களுடைய மனதெல்லாம் புண்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இப்படி கம்யூனிச பயங்கரவாதம் ஒரு பக்கம் தலைவிரித்து ஆடக்கூடியதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மதமாற்றம் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக மாற்றுறாங்க. சிவத்தையாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அதை செபஸ்தியாரபுரம்னு மாற்றிட்டாங்க. இப்படி பெயர்களில் மட்டுமில்லை, ஹிந்துக்களுடைய மன ரீதியாக கூட அவங்களுக்கு கல்வி நிலையங்களில் கிறிஸ்தவத்தை பூத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கிறிஸ்தவ மதமாற்றம் மூலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடம் கல்லூரி செல்லக்கூடிய நமது ஹிந்து பெண்களை திட்டமிட்ட ரீதியில் காதலுடைய பெயரை சொல்லி லவ் ஜிஹாத் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழலையும் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்படி ஹிந்துக்கள் மீதாக மட்டுமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. நேரடியாக நடக்கக்கூடிய ஒரு தாக்குதல்களை சொல்கிறேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 160 மேற்பட்ட தேச பக்தர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன், அவர்களெல்லாம் இந்து இயக்கங்களில் வேலை செய்து ஹிந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்தவர்கள், அவர்களையெல்லாம் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 160 பேத்துக்கு மேலே. இந்த சம்பவம் இதே தமிழகத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மொழியினுடைய பெயரால் நமக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்குது, தமிழ் மொழி அப்படின்னு. தமிழுடைய பெருமையை பிரிவினை மதமாக மாற்றுறாங்க. ஜாதியினுடைய பெயரால் இன்றைக்கி ஜாதி அமைப்புகள் இளைஞர்களை, குறிப்பாக மாணவர்களை திட்டமிட்ட ரீதியில் மூளைச்சலவை பண்ணி அவர்களை உணர்ச்சி வசப்பட்டு தேச விரோதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி சொல்ல முடியும், 100 மேற்பட்ட பிரிவினைவாத இயக்கங்கள் இருக்குது, அது பட்டியலிடையே போட முடியும் நம்மளால். அப்போ அந்த அளவுக்கான பிரிவினைவாத சக்திகள் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். நமக்கு இப்படி எந்த ஒரு காலகட்டத்தில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வளர்த்த தமிழகத்தில் இன்றைக்கி எத்தனை பிரச்சனைகள் ஹிந்துக்களுக்கு இருக்குது. திராவிட கட்சிகளுடைய ஹிந்து விரோத போக்கு ஒரு பக்கம், கம்யூனிஸ்டுகளுடைய பயங்கரவாதம் ஊடகங்களில் கல்வி நிலையங்களில் ஒரு பக்கம் இருக்குது, நேரடியான தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய மதமாற்றம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய லவ் ஜிஹாத் போன்ற விஷயங்கள் இருக்குது. இது எல்லா சிந்தனைகளும் வளர்ந்து வருகின்ற இதே சமயத்தில் தமிழகத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தினால் ஹிந்துக்களும் ஒற்றுமைப்பட்டு வருகிறார்கள். ஹிந்துக்களுக்கு மட்டும் இல்லை, ஒற்றுமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கும் பல உதாரணங்கள் இருக்குது. ஹிந்துக்கள் ஒன்றிணைவதால் மட்டுமே தேசம் வலுப்பெறும் அப்படிங்கிற கருத்து உண்மையாகி கொண்டிருக்கிறது. என்ன உதாரணம், எந்த கட்சிகள் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களோ, நாங்கள் கடவுள் எதிர்ப்பாளர்கள்னு சொன்னாங்களோ, அதே கட்சிகள் இன்றைக்கு எங்கள் கட்சியில் இருக்கிறதும் பெரும்பான்மையான ஹிந்துக்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் வீட்டுக்கு வெளியே வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி கோஷம் போடக்கூடியவங்க வீட்டுக்கு உள்ளே போனால் கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் பார்க்க முடியுது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஹிந்துக்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு சூழல், ஹிந்து ஓட்டு வங்கியானது உருவாகி வருகிறது. மூத்த பத்திரிகையாளர் மறைந்த சோ அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, ஹிந்து ஓட்டு வங்கி என்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகுதோ அன்னைக்கு திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாருமே உடல் முழுவதும் விபூதி பூசிக்கிட்டு தெரிவாங்க அப்படி சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை கூட உதயநிதி ஸ்டாலின் இப்போ நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க முடியுது. மடாதிபதிகளை பார்க்கும்போது விபூதி பூசினா இப்போ அழிச்சிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்குது, எங்கே ஹிந்து வெளிப்படையை அணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்போ நம்ம வந்து ஹிந்து விரோத போக்கை மாற்றணுமே அப்படிங்கிறத அவங்க இப்போ கடைபிடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹிந்துக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். 100% ஹிந்து குடும்பங்களை வீதிகள் தோறும், குறிப்பாக வீடுகள் தோறும் போய் சந்தித்து ஹிந்துக்கள் தினசரி அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஹிந்துவுக்கு ஹிந்து யார் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் தெய்வீக தமிழக சங்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹிந்துக்களுக்கும் நாம் ஹிந்துக்கள் நமது சிந்தனைகள் எப்படி இருக்கணும், இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது
நம்மளுடைய ஹிந்து கூட்டு குடும்ப முறை அழிந்தது தான் காரணம் அப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காகவும், தற்சார்பு பொருளாதாரம் அதனுடைய பெருமைகளை எடுத்துரைக்கிறதுக்காகவும், சுதேசிய சிந்தனைகளை வலியுறுத்துறதுக்காகவும், நாம் ஹிந்துக்கள் நமது குல தெய்வங்களை வழிபடுறதற்காகவும், மறந்து போன நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கங்களையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வீக தமிழக சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வீட்டு தொடர்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகின்றது. இதற்காகத்தான் இந்த வீட்டு தொடர்பு. இந்த வீட்டு தொடர்பின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் ஹிந்துக்கள் ஒன்றிணைந்தால் அது எவ்வளோ பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆன்மீகத்திலிருந்து அரசியல் வரைக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன், நம்ம செய்கிறது இறைவனுடைய காரியம், அதுவும் இந்த பணியை தெய்வீக தமிழக பணியை தமிழக சங்கத்தினுடைய பணியை இப்போ நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இறைவன் விதித்திருக்கக்கூடிய ஆணை, அதை இறைவனது தூதர்களாக இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் நாமெல்லாம் செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமது பணி வெற்றியடையும். ஏன் அப்படின்னா, இதே தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேசபக்தர்கள் என்றைக்காவது ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகிறாதா அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன்ஜி இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை, ஆனால் அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக இருக்குது. ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகினால் மட்டுமே ஹிந்துக்கள் மீதான பிரச்சனைகள் மாறும், அதற்கு ஹிந்துக்கள் வெளிப்படைய வேண்டும், அதற்காக இந்த தெய்வீக தமிழக சங்கம். ஆகையால் ஹிந்துக்கள் அனைவரும் ஒன்றாக இருப்போம், ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி வென்று தீரும் உறுதி வெற்றி. வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.